தேசபக்தி குறித்த பெருமிதம் தேசிய கொடி மீதான உணர்வு பற்றுதல் அது சாமானிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுல இந்த முறை திரு மோடி தொடங்கி பாஜகவினுடைய பங்களிப்பை நம்ம பார்த்தோம் அதை சாதிச்சிருக்காங்க நம்ம விமர்சனங்களை கடந்து எதிர்கட்சிகள் விமர்சனங்களை கடந்து பார்க்கிற போது அந்த பெருமிதத்தை ஒரு சாமானிய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் பரவலாக்கியது நாடு முழுவதும் பரவலாக்கிய அந்த பெருமை பாஜகவுக்கு தானே சேரும் திரு மோடிக்கு தானே சேரும் இந்த மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம்னு சொன்ன ஒரு கூட்டம் இருக்குல்ல அத மோடி நீ கண்டிப்பாரா சார் நீ கண்டிப்பாரா நம்ம நித்யானந்த சார் கண்டிப்பாரா ஒரு கூட்டம் சொல்லுச்சுல அதை நாங்க ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம் மூணுங்கிறது வந்து அது வந்து அவசரம்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சு ஏதோ நீங்க அதாவது அந்த மூவர்ண கொடியின் மீது நீங்க இன்னைக்கு எழுதி வச்சிருக்கீங்க அதை மலினப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்க கோயிலுக்குள்ள ஒரு சிலையை வச்சிருக்காங்க அதை சாமம்னு சொல்றாங்க எல்லாரும் போய் கும்பிடுறாங்க இந்த நேரத்துல திறக்கும் இந்த நேரத்துல நடசாத்தும் சொல்றாங்க தெரு முச்சந்தியில கொண்டா அந்த முச்சந்திக்கு முச்சந்தி வச்சிருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்களா தேசிய கொடியை இப்படித்தான் ஏற்ற வேண்டும் இன்ன கலரில் தான் இருக்க வேண்டும் இந்த நீளத்துல இருக்கணும் இன்ன உயரத்துல இருக்கணும் இன்ன துணியில இருக்கணும்னு இருந்தது அத்தனையும் காலி பண்ணி தெருவுல வச்சுக்கோ அங்க வச்சுக்கோ இங்க வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு பேரு நீங்க கொண்டாடுறதா ஏன்னா உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியவே தெரியாது ஏதோ விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டவங்க எல்லாம் கொண்டாட போறாங்க ஒருத்தர் ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க இந்த பேரு நித்யானந்தன் சார் சொல்லட்டும் மோடி சொல்லட்டும் எங்க ஆட்கள் நீங்க ஒரு 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 ஐடியாலஜியை ஃபாலோ பண்றீங்கல்ல அவர் சொல்லட்டும் இப்படி பொய் பொய்யா சொல்றதையே இந்த மொத்தத்திலையும் நான் இப்ப சொல்றேன் பயன்பாட்டை பரவலாக்கலையா தேசிய கொடியின் பயன்பாட்டை அந்த பெருமிதத்தை நாடுன்ற இந்தியான்ற அந்த உணர்வை இந்த முறை பரவலாக்கி அந்த அடர்த்தி அதிகரிக்கலையா இல்ல நான் என்ன கேக்குறேன் அதை இவங்க ஒண்ணா இவங்களுக்கு ஏதாவது வர வச்சுக்கிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் சொல்லுங்க ஊர்ல திருப்பூர் குமரன் கொடியை கீழே விட மாட்டேன்னு செத்த போதும் கூட அந்த ஓரமா போய் நின்னவங்க ஒரு பகத்சிங்கும் ராஜகுரும் சுகதேவும் தூக்குல தொங்குன போது கூட ஓரமா நின்னவங்க எல்லா விதமான போராட்டங்களையும் பிரிட்டிஷ்காரன் கையில அடிவாங்கிக்கிட்டு ஊரே இருந்தபோது சிதம்பரனார் செக்கெழுத்த போது இவங்க ஓரமா போய் உட்கார்ந்து இருந்தவங்க பாரதிய ஊர் ஊரா போய் அடிக்கும் போது இவங்க உட்கார்ந்துட்டு இருந்தவங்க இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்புறம் சார் சொன்னாரு ஏதோ அவங்க கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டாங்க ஏங்க இந்தியாவில காலரா பெரியம்மை போலியோ எல்லாத்துக்கும் இலவச ஊசிதான் போட்டது எதிர்கட்சிகள் தாங்க பெருமைப்படணும் நாங்க சண்டை போடலைன்னா மோடி அது காசுக்குள்ள வித்தாரு எங்ககிட்டயே வரிப்பணத்தை வாங்கிட்டு அதை காசு கொடுப்பேன்னு சொன்னாரு அந்த காசும் அவருக்கு வேண்டிய நண்பர்களுக்காக நீங்க 150 ரூபாய் வர வேண்டியதை 400 ரூபாய் நீ கொடுக்கணும்னு கேட்டாரு ஏதோ உலகத்துல இவங்களை பாராட்டுறாங்களா எவர் பாராட்டினாரு கங்கை கரையில படத்தை மிதக்க விட்டதுக்கா குணத்தை புதைக்கிறது கூட வழி இல்லாம கீழே போட்டதுக்கா படுக்கை இல்லாம கீழே போட்டதுக்கா அட்மிட் பண்ணாம விட்டதுக்கா எதுக்குங்க இவங்களை பாராட்டினாங்க ஏதாவது சொல்றாரு நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் ஃப்ரீயா கொடுத்துட்டோம் இந்தியாவில் நடந்த 12 தடுப்பூசி திட்டங்களும் ஃப்ரீயாகத்தான் கொடுக்கப்பட்டது அவையெல்லாம் ஒழிக்கவும் பட்டன ஏதோ இவர் நாங்க போராடின பிறகுதான் கொடுத்தாரு அதாவது உலகமே பாராட்டுதுன்னா உலகத்துல யாரு பாராட்டுறாங்க ஆனா உலகம் இன்னொன்னு சொல்லுச்சு 480,000 பேர் இறந்து போனதா கொரோனாலாம் நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல அது 47 லட்சம் WHO சொல்லுச்சு அதுதாங்க உலகம் வேற எந்த உலகம் உங்களை பாராட்டிச்சு சொல்லுங்க லிஸ்ட் சொல்லுங்க பொதுவா இப்படி அடிச்சு விடுவாங்க வலதுசாரிகளுமே இயல்பான தன்மை வந்து யார் சொன்னா முதல்ல என்ன சொன்னீங்கன்னா போபண்ணா சார் பேசும்போது சைனா பத்தியில நீங்க பேசாதீங்கன்னு உங்களுடைய அந்த அந்த நிலைப்பாடு எப்படி மாறுது உடனடியா மாறுது கம்யூனிஸ்ட் வரும்போது சைனாவை பேசலாங்க நீங்க வந்து ராணுவம் உலகத்திலேயே ராணுவத்தை அத்தை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு பேரு ராணுவத்தை மரியாதை செலுத்துன்னு அவர் எங்கேயாவது சொன்னார்னா அதுக்கு என்ன பொருள் ரொம்ப காலமா அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு எல்லையில ராணுவ வீரர்கள் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அதைத்தான் அத்தை குலுக்கி கொடுத்து வந்தாங்க 5 வருஷம் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து கிராஜுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக 4 வருஷத்துல கழுத்தை பிடிச்சி தள்ளுறவங்களுக்கு பேரு ராணுவத்தை கொண்டாடுறதுன்னு பேரா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் என்ன கேட்கிறேன் ஊழல்னா என்ன சார் நீங்க இங்க இருந்து இலங்கைக்கு போய் அதானிக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா அதுக்கு பேர் ஊழல் இல்லாம இவருக்கு என்ன சர்வதேச நேர்மையாளர்னு பட்டம் கொடுக்கணுமா என்ன வெளிநாட்டு பணம் 1954 லட்சம் கோடி இருக்குன்னு சொன்னவரு அதுக்கு பின்னால
வாயத்திறந்து ஒரு தடவையே பேசலையா, இவ்வளவு சவுண்டா பண்றாருல்ல. இந்த சுதந்திர தினத்துல இப்படி பேசுறாருல, கருப்பு படத்தை பத்தி இப்படித்தானே பேசுறாரு. இன்னைக்கு சொல்றாரு அந்த கருப்பு பணத்தை பத்தி எங்கேயாவது பேசிருக்காரா? அந்த கருப்பு பணம் எல்லாம் காணாம போச்சா? கருப்பு பணத்தை சேமிப்பு பணம்னு சொல்ற நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன சார்? அப்பட்டமான ஊழல் என்றால் பிஎம் கேப் ஒரு நிதியை ஏற்படுத்தி அந்த நிதி வந்து அரசு நிதி போல தோற்றத்தை கொடுத்து விட்டு அரசு ஊழியர்களிடமிருந்து பொதுத்துறை ஊழியர்களிடமிருந்து கட்டாயப்படுத்தி பணத்தை வாங்கிவிட்டு இது தனிப்பணம் கணக்கு கொடுக்க மாட்டேன் என்பது சொல்றதுக்கு பேரு ஊழலா இல்ல யோக்கியதா அம்சமான நீங்க சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது 487 கோடி ரூபாய்க்கு சொகுசு வீடு கட்டுறதுக்கு பேரு என்னன்னு நீங்க சொல்லுங்க. தன்னுடைய நண்பர்கள் கொடுப்பதற்காக இந்தியாவில் இருந்து போன வருஷம் இந்தியாவில் நம்ம கொள்முதல் 4 கோடியே 44 லட்சம் டன் கோதுமை கொள்முதல் பண்ணார். மோடி அவருடைய நண்பர்களை ஏற்றுமதி செய்ய சொல்லி அனுப்பி விட்டுட்டு இப்ப 2 கோடி டன் கூட இல்ல. இனிமே இறக்குமதி பண்றதுலயும் அவங்க லாபம் பார்க்கறதுக்கு அந்த ஏற்பாட்டை பண்ணுவாரு. இடி ஐடி இதையெல்லாம் அடக்கி வச்சுட்டு நான் கேட்கிறேன், அதானிங்கிற ஒரு மனுஷன் இவர் ஜியோவுக்கு பிராண்ட் அம்பாசடரா இருந்தாரா இல்லையா? எங்க உலகத்துல எந்த நாட்டையாவது நீங்க யோசிச்சு பாருங்க, இதுதாங்க ஊழல். ஓகே ஓகே, தன்னுடைய சொந்த நிறுவனங்களே ரிலையன்ஸுக்கு திரு மன்மோகன் சிங் பிராண்ட் அம்பாசடரா இருந்திருக்காரு. சார் ஜியோ எப்ப சார் வந்தது? ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் எப்படி பேசுறது? நீங்க வந்து நான் கிரிக்கெட் விளையாடுறவங்க அங்க இருந்து கபடி கபடின்னு பாடி வர்றீங்க, எப்படி சரியா இருக்கும்? இன்னொன்னு கேட்கிறேன், 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னது ஏமாத்தா இல்லையா? அதுக்கு பின்னால அதை பேசாம இருக்கிறதுக்கு பேரு மோசடியா இல்லையா? இரண்டு மடங்கு விவசாயிகளுக்கான வருமானம் குறித்து பேசியிருக்கார் பிரதமர். பேசியிருக்கார் என்ன பேசிருக்காரு? அவரு பேசுவாரு, செஞ்சாரா? 1.5 மடங்கு தருவேன்னு 2014 சொல்லி 2021 8 வருஷமா இருக்கையில வாயில வட சுடக்கூடாது சார். சீனின்னு எவ்வளவு எத்தனை பேர் நாடு இருக்கு அவர்